ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பேயில் சில பிரச்சனைகள். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே கூகுள் பேயில் சில பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? பணம் அனுப்ப முடியலையா? அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ண முடியலையா? எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரமாட்டேதா? அதை பற்றி தான் எப்படி சால்வ் பண்ண. எனக்கு இதேமாரி பிரச்சனைகள் இருந்துச்சு. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேங்க்கில் அக்கௌண்ட்டு நான் லிங்க் பண்ணிட்டேன், தென் பணம் மட்டும் என்னால் அனுப்ப முடியல. இந்த பிரச்சனை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடு. இப்போ பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக ஒரு மாதமாக எனக்கு பணம் வரும்போது இந்த மாதிரி எரர் வருது. சரி, நான் பேலன்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நான் செக் பண்ணும்போது இதே மாதிரி தான் வருது. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடியலனா இந்த வீடியோ பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட்டு கூகுள் பே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைவாக உங்களுக்கு வியூ பண்ணுறேன். என்னுடைய கூகுள் பே வந்து நீங்கள் இப்போ லைவாக பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் உங்களோட கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் செட்டிங்ஸ் போயிட்டேன். என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டில் மூணு பேங்க் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இந்த மூணு பேங்க்கில் இருந்துமே நான் பணம் அனுப்புகிறேன், போகுதா இல்லையான்னு நீங்களே லைவாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செக் பண்ணுறேன், என்னால் செக் பண்ண முடியல. இது கடந்த ஒரு மாதமாக இதே மாதிரி தான் பிரச்சனை எனக்கு. ஆனால் மற்ற அஃபிஷியல் பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க்னா யோனோ எஸ்பிஐ இருக்குது, யோனோ லைட் இருக்குது, அதுலேருந்து பணம் அனுப்புனா போகுது. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தேர்ட் பார்ட்டி அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப், சரிங்களா, பீம் ஆப்பு, இதுலேருந்து நான் வந்து பணம் அனுப்புகிறேன், எனக்கு இதே மாதிரி தான் எரர், சம்திங் வென்ட்ராங், இதே பிரச்சனை தான் ஒரு மாதமாக. சரிங்களா, சரி, நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணி அனுப்பி பார்க்குறேன். இப்போ எஸ்பிஐ செலக்ட் பண்ணேன், இப்போ இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 ரூபா தான் அனுப்பி பார்க்குறேன், அதுவும் என்னால் போக முடியல, போக மாட்டேங்குது. சரி, இதுக்கு என்ன தான்டா சொல்யூஷன் அப்படின்ட்டு நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அப்பயும் ஒர்க் ஆகலை. தென் ரெண்டாவதாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க் பண்ணேன், அப்பயும் என்னால் அமௌண்ட்டு சென்ட் பண்ண முடியல. மூணாவதாக க்ளோஸ் அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட்டே நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணி பார்த்தேன், அப்பயும் என்னால் பணம் அனுப்ப முடியல. எப்போ பார்த்தாலும் எரர் எரர் எரர்னே வருது. பேங்க்கில் போய் கேட்டான்னு பார்த்தா அப்படின்னா அதுக்கு எதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ட்டாங்க. சரி, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி, கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கேயும் வந்து நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, என்னதான்டா பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, மொபைலுக்கு இது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து 4G 5G மொபைல் விட்டுருக்காங்க. நான் வந்து 5G மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன், 4G மொபைல்லையும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்போ நல்லாவே ஆக்டிவ் ஆகுதுங்க. 4G போட்டு என்னுடைய சிம்மு கழட்டி அதில் போட்டு கூகுள் பே வந்து லிங்க் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி பணம் அனுப்புகிறேன், போகுது. அதேமாதிரி 5G மொபைலையும் லிங்க் பண்ணி போட்டு பார்க்குறேன், போகுது. என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டு. என்னுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடலு, சாம்சங்கு J7. இதில் வந்து லாஸ்ட்டு நான் எப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2021 March 1st. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே அவங்க கொடுக்கவும் கிடையாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ தான் தெரிஞ்சது கூகுள் பே வந்து அது வந்து ஒரு அப்ளிகேஷனு. அந்த அப்ளிகேஷன் வந்து புது புது வெர்ஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக வந்து லோகம் மாற்றிட்டு இருப்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வெர்ஷன் மாறும். அப்போ வெர்ஷன் மாறுனுச்சு அப்படின்னா நம்மளுடைய மொபைலும் அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி இருக்கணும். சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ என்னுடைய மொபைலும் அதே மாதிரி தான், கூகுள் பே வந்து இதில் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஓப்பன் பண்ண முடியுது, ஆனால் பணம் அனுப்ப முடியல. சரி, ஃபோன்பே அப்படியா அப்படின்னு பார்த்தா ஃபோன்பேலையும் பணம் அனுப்ப முடியாது. ஃபோன்பேயில் வந்து சுத்தம் பேங்க் அக்கௌண்ட்டே லிங்க் பண்ண முடியல. பேடிஎம் பார்த்திங்க அப்படின்னா லாகினே பண்ண முடியல என்னால். ஆல்ரெடி இருந்தது தான் என்னால் லாகினே பண்ண முடியல. சரி, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தான் இதாங்க ஒரு ரீசன். என்ன அப்படின்னா மொபைல் தான். அப்போ மொபைல் நான் வந்து சேஞ்ச் பண்ணி சிம்மெல்லாம் கழட்டி போட்டு பார்த்தோம்னா நல்லாவே ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இது வந்து ஒரு மெத்தடுங்க, கூகுள் பே ஒர்க் ஆகிறதுக்கு இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசித்திரமான பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.